என்ன மாமா? யார் ரூம்ல தூங்கிட்டு இருக்க? நீ எப்ப வந்த? நான் ராத்திரியே வந்துட்டேன் மாமா. ராத்திரியா? ராத்திரி வந்தியா? அது ஒண்ணும் இல்ல மாமா. நைட் நீங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு நடக்க முடியாம வந்தீங்க, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். எனக்கு ஹெல்ப் பண்ணதே சரி, ஓ ரூமுக்கு போகாம இங்க எதுக்கு படுத்த? ஏய் ஏய், உன்னதான் கேக்குறேன். ஏய், என்ன ஐஷோ? ஒரு பொண்ணு ஒரு பையன் ரூம்ல வந்து தூங்குறானா, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அப்படி இருந்து பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்கு எதுக்கு வந்த நீ? நானா வந்து படுக்கல மாமா, நீங்க தான் உங்க பக்கத்துல என்ன படுக்க சொன்னீங்க. ஏய், பூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் யூ கெட் அவுட். போ, வெளியில போ. மாமா, ஏன் இவ்வளவு கோபமா பேசுறீங்க? என்ன இப்படி பேசுனா கோவம் வராதா? ஐஷு, உன் மனசுல என்னை பத்தி இருக்கிற நினப்ப முத மாத்துன்னு சொல்லிட்டே இருக்க. ஒழுங்க படிச்சு உருப்புறதுக்கு வழிய பாரு ப்ளீஸ். தயவு செஞ்சு இனிமே என் ரூம் பக்கமே வராத. போன்னு சொல்றேல்ல. எதுக்கு அடிக்க கை உங்கற? ஐஷோ, இங்க என்ன பண்ற? அப்பா, இங்க வா. ஜெகே, இப்ப எதுக்கு அவளுக்கு கை உங்கற? அங்கிள், உங்க பொண்ணு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. அதை விட்டுட்டு கண்டதை நினைச்சு மனசை குழப்பிட்டு இருக்க. இல்லப்பா. என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணு புரியலையே. ஐஷு, ஏன் அழற? அங்கிள், நான் சொல்றேன், இவன் என்னை லவ் பண்றாளா? அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன ஐஷு, அவ சொல்றது உண்மையா? நேத்து குடிச்சிட்டு வந்தாருப்பா, அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ரூமுக்கு வந்தப்பா, அப்ப என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருப்பா. ஐஷோ,